ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆட்டோபாட்ஸ் தமிழ். இன்னதான் நம்மளோட ஃபியூச்சரை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆக்குபை பண்ண போகுது அப்படின்னாலும், இப்போ நம்ம இருக்க கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட பெரிய அட்வான்டேஜஸ் என்ன, அது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அண்ட் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் பொல்யூஷனே கிடையாது. ஸோ எந்த விதமான கம்பஷனும் உள்ளே நடக்க போகிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நச்சு புகையும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்லேருந்து வெளில வரப்போகிறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் டீசலோட கம்பேர் பண்ணும்போது இந்த வெஹிக்கலுக்கு சார்ஜ் போடுற கரண்ட்டோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், அட்லீஸ்ட் இனிஷியலில் கம்மியாக தான் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலான இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே 90, 100, 110, 400 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தர எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ பெட்ரோல் டீசலோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் மைலேஜ் கிடைக்கும், இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கேஸ்னால ஏற்படுற பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் நாய்ஸ் பொல்யூஷனும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இப்போ இருக்க பைக்ஸ்லாம். ஸோ ஒரு சிலர் வேணும்னே ஸ்டாக் சைலன்சரை மாற்றிட்டு கஸ்டம் சைலன்சர் போட்டு ரொம்ப அதிகமான நாய்ஸ் பொல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கலில் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது, இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் அதிகமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். கம்பஷன் இன்ஜினில் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னா அதில் கார்பரேட்டர் மாதிரி ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து கம்பஷன் வெஹிக்கல்ஸில் இருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான பெரிய பார்ட்ஸுமே இல்லாமல் ஒரு பேட்டரி மோட்டர் மட்டும்தான் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட மிகப்பெரிய காம்போனன்ட் அப்படிங்கிறனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்ல சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீய சக்தின்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் அட்வான்டேஜஸ்ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அட்லீஸ்ட் இப்போ இருக்க இந்த 2021, 2022 இந்த மாதிரியான வருஷத்துக்காவது இது கண்டிப்பாக இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸோட காஸ்ட். இப்போ இருக்க நார்மலான பெட்ரோல் டீசல் இன்ஜினோட காஸ்ட்டை விட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும், இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெட்ரோல் பங்க்லாம் அதிகமா இருக்கோ அந்த மாதிரி நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன்னும் அதிகமா பில்ட் பண்ணல. சோ பில்ட் பண்ணிட்டாங்க இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, பட் ஆனா பில்ட் பண்ற வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க போறது இல்ல, ஆனா கண்டிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ இது எந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் ஆனா கண்டிப்பா இதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இதை வச்சுட்டு நம்மளால பிளான் பண்ணாம ஒரு ட்ரிப்பை வந்து போவே முடியாது ரொம்ப தூரத்துக்கு. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது அட்வான்டேஜ்ல நான் சொன்னேன், நாய்ஸ் பொல்யூஷனே இருக்காது, வண்டியில இருந்து எந்த விதமான சவுண்டுமே வராதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜுமே கூட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டியில எந்த விதமான சவுண்டுமே வரல அப்படின்னா நடந்து போய்கிட்டு இருக்கவங்களுக்கோ இல்ல அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கவங்களுக்கோ பின்னாடி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சத்தமே இல்லாம ஒரு வெஹிக்கிள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம கவனிக்கவும் மாட்டோம். ஸோ இதனால ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் இதே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்றதுக்கு வெர்ச்சுவலா சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்பீக்கர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் கார் போச்சுன்னா எப்படி இருக்குமோ, ஒரு ஒரிஜினல் பைக் போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், பட் இருந்தாலும் எல்லா வெஹிக்கிள்லையும் இது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மொத்தமாக 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சேர்த்து. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பை.